இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் குரு பயிற்சி பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் குரு பயிற்சி நிகழும் தேதி நிகழும் மங்களகரமான பிளவ வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் சனிக்கிழமை ஆங்கில தேதிப்படி பதிமூணு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று மாலை ஆறு இருபத்தி ஓரு மணி அளவில் குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி மாறுதலாகி செல்கிறார் இதனால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் குரு பகவான் தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு தான் நன்மை அதிகம் தருவார் குரு பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் ஆகிய இடங்களை பார்வை செய்கிறார் குரு நின்ற வீட்டில் அதிக நற்பலன்களை கொடுப்பதில்லை என்றாலும் பார்வை செய்யும் இடங்கள் ஏற்றமான நிலையை பெறுகிறது குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பது நம் ஆன்றோர் வாக்கு எத்தகைய தோஷம் இருந்தாலும் குரு பார்த்தால் விலகிவிடும் லக்கணத்தில் குரு இருப்பது மிகவும் விசேஷம் ஏனென்றால் இவரின் பொன்னொளி பார்வை ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களுக்கு விழும் ஆகையால் இந்த ஸ்தானங்களில் பலம் விருத்தியாகும் நவ கிரகங்களில் மிகவும் முக்கிய யோக கிரகமாக கருதப்படுவது குரு ஆகும் ஜோதிடத்தில் குரு பயிற்சி முக்கிய அம்சமாக கருதப்படுகிறது குரு பலம் இருந்தால் சகல யோகமும் பெறலாம் என்பார்கள் பிரகஸ்தி என்று குரு கிரகத்தை அழைப்பார்கள் இந்த பொருள் ஞானத்தலைவன் என்பதாகும் விவேகத்தையும் அந்தஸ்தையும் ஆற்றலையும் புத்திர பாக்கியத்தையும் வாரி வழங்குபவர் குரு பகவான் பஞ்சபூதங்களில் ஆகாயம் குரு பகவான் ஒருவரது ஜாதகத்தில் குரு பகவான் சிறப்பாக அமைந்தால் நல்ல குடும்பம் நல்ல கணவன் மனைவி செல்வ செழிப்பு அனைத்தும் ஏற்படும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறலாம் தெய்வ அருள் கிடைக்கும் ஜோதிட ஞானத்தை குரு வழங்குவார் திருமணம் ஒருவருக்கு செய்ய குரு பலம் குரு பார்வை அவசியம் அறிவு உடைய குழந்தைகளை பெறுவதும் குரு பகவான் அருள்தான் நவ கிரகங்களில் முழு சுபர் என்று அழைக்கப்படுபவர் குரு பகவான் தான் இவர் ஒருவர் நல்ல நிலைமையில் இருந்தாலே போதும் எவ்வளவு பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளும் நிலை கிடைக்கும் இவரின் கருணை இருந்தால்தான் வீட்டில் மங்கள நிகழ்ச்சி நடைபெறும் ஒருவருக்கு திருமணம் நடைபெறுவதற்கான காரணம் வகிப்பவர் குரு பகவான் ஒழுங்கான திருமணம் நடைபெற வேண்டும் என்றால் குரு பகவான் நல்ல நிலையில் இருந்தால் மட்டுமே தான் நடைபெறும் ஜலராசியில் குரு முக்கிய பங்கு வகிக்கிறார் காரணம் கடகம் என்ற ஜலராசியில் குரு உச்சம் பெறுகிறார் மீனம் என்ற ஜலராசியில் ஒரு ஆட்சி பெறுகிறார் மகரம் என்ற ஜலராசியில் குரு நீச்சம் பெறுகிறார் ஒருவர் கடல் கடந்து அயல்நாடுகளுக்கு சர்வ சர்வசாதாரணமாக சென்று வர குருவின் அருள் தேவை வெளிநாடு சம்பந்தமான தொடர்பு ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாட்டு தூதுவர் நிரந்தரமாக வெளிநாட்டில் தங்கும் அமைப்பு கப்பல் வணிகம் ஆகியவை சிறக்க குருவின் கருணை வேண்டும் குரு பகவான் ஒரு ராசியில் ஒருவரிடம் வாசம் செய்கிறார் அவர் எந்த ராசியில் வாசம் செய்கிறாரோ அங்கிருந்து மற்ற ராசிகளை பார்க்கும் பார்வையை பொறுத்தே பலன்கள் எழுதப்படுகிறது குரு பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயர்வதையே குருபெயர்ச்சி என்கிறோம் குரு பகவான் அப்படி ஒரு ராசிக்கு இடம்பெயர்ந்து அங்கிருந்து அவர் மற்ற ராசிகளை பார்ப்பதால் ஏற்படும் பலன்களையே குரு பலன்கள் என சொல்லப்படுகிறது குருவருள் இருந்தால் திருவருள் கூடிவரும் என்பது ஆன்மீக நியதி குரு இருந்தால் சகல நன்மைகளும் ஏற்படும் என்பதும் ஜோதிட விதி இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் எதிர்ப்புகளை சமாளிக்கும் ஆற்றலும் பேச்சு சாதுரியத்தால் எதிரியையும் நண்பராக்கிக் கொள்ளும் திறன் பெற்ற தனுசு ராசி நண்பர்களே உங்களுக்கு குரு பேச்சு பலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீடான மகரத்தில் கடந்த ஒரு வருடமாக இருந்த குரு பகவான் பதிமூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று முதல் மூன்றாம் வீடான கும்பராசியில் பிரவேசிக்க இருக்கிறார் கடந்த ஒரு வருடத்தில் குடும்பஸ்தானம் என்னும் இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருந்த குரு பகவான் உங்கள் செயலில் வேகத்தை வழங்கி மனதில் புத்துணர்ச்சியை உண்டாக்கியிருப்பார் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைத்து பதவி உயர்வும் சிலருக்கு ஏற்பட்டிருக்கும் குடும்பத்தில் நிம்மதியான நிலை உற்றார் உறவினர்களிடம் சுமூகமாக உறவு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் திடீர் பணவரவு என்று எல்லாமே யோகமாக நடந்திருக்கும் இரண்டில் அமர்ந்து ஏற்றத்தை வழங்கிய குருபகவான் மூன்றில் அவரும்போது என்ன செய்வார் மூன்றிற்கு வரும் குருபகவான் என்னதான் செய்வார் ஜாதகத்தில் மூன்றாம் இடம் சகோதரஸ்தானம் தைரியஸ்தானம் கீர்த்திஸ்தானம் வீரிய ஸ்தானம் என்பதாகும் இந்த இடத்தைக் கொண்டு இளைய சகோதரர் தொழில் சுகபோகம் உடல் வலிமை வெற்றி பயணம் ஒருவருக்கு கிடைக்கும் பெருமை ஜாதகரின் தைரியம் போன்றவற்றை தெரிந்து கொள்ளலாம் கோச்சாரத்திற்கு மூன்றாம் வீட்டிற்கு வரும் குரு பகவான் முதலில் பின் இருந்த நிலையில் சரிவை உண்டாக்குவார் நேற்று வரை நல்லவிதமாக நடந்து வந்த யாவும் மந்தகதியை அடையும் வேலையிலும் சங்கடம் உண்டாகும் ஒரு சிலருக்கு வேலை பறிபோகும் வருமானத்தில் தடை உண்டாகும் மனதில் குழப்பம் உண்டாகும் சுற்றி இருந்தவர்கள் ஒவ்வொருவராக விலக ஆரம்பிப்பார்கள் இல்லையென்றால் அவர்களை இழக்க வேண்டி வரும் அதனால் தைரியம் நிலக்கும் நிலை உருவாகும் தேவையில்லாத வீண் பலிகள் உண்டாகும் ஒரு வேலையையும் முடிக்க முடியாமல் திணற வேண்டி வரும் என்றாலும் குரு பகவான் உங்கள் ராசிநாதன் என்பதால் இத்தகைய சோதனைகளை உங்களுக்கு வழங்க மாட்டார் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து அந்த இடத்திற்குரிய பலனை துர்பலனாக வழங்கும் நிலையில் உள்ள குரு பகவான் அங்கிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டையும் ஒன்பதாம் வீட்டையும் பதினொன்றாம் வீட்டையும் பார்வையிட இருக்கிறார் என்பதால் அந்த இடமெல்லாம் சிறப்படைய இருக்கிறது ஆம் குரு நின்ற ஸ்தானத்தை கெடுத்தாலும் தான் பார்க்கும் இடங்களை செழிப்படைய வைப்பார் அந்த ஸ்தானங்களுக்குரிய பலன்களை நற்பலன்களாக வழங்கி ஜாதகரை மகிழ வைப்பதுடன் உங்களுடைய ராசிநாதன் என்பதால் எந்த வகையிலும் உங்களுக்கு சங்கடத்தை உண்டாக்க மாட்டார் முதலில் தனது ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமாகிய கலசரசாணத்தை பார்க்கிறார் இதனால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் பிரிந்திருந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வார்கள் திருமணம் நடக்காமல் தள்ளிக்கொண்டே வந்தவர்களுக்கு திருமணம் நடக்கும் தொழில் விருத்தியடையும் ஆண்கள் பெண்களாலும் பெண்கள் ஆண்களாலும் பல பலவிதங்களிலும் சுகம் அனுபவிக்கும் நிலை உண்டாகும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் சிறப்பு ஏற்படும் அடுத்து தனது ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமாகிய பிதுஸ்தானத்தை பார்க்கிறார் இதை பாக்கியஸ்தானம் தர்மஸ்தானம் என்றும் சொல்வோம் இதனால் உடம்பில் இருந்த சிறு சில தொல்லைகள் அகலும் தொழில் விருத்தியடையும் பழைய பிரச்சனைகள் ஒரு முடிவிற்கு வரும் தெய்வ வழிபாடு அதிகரிக்கும் ஆலயங்களுக்கு சென்று வரும் பாக்கியம் உண்டாகும் தந்தை வழியில் இருந்த பிரச்சனைகள் அகலும் பணம் தாராளமாக நடமாடும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் வீடு மாற்றம் செய்வீர்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்திருக்கும் மனதில் தெம்பும் தன்னம்பிக்கையும் உண்டாகும் அடுத்து தனது ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமாகிய லாபஸ்தானத்தை பார்க்கிறார் இதனால் நினைக்கும் காரியம் நிறைவேறும் தொழில் விருத்தியாகும் வேலையின்றி இருந்தவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கும் வீடு மற்றும் சிற சொத்துகள் வாங்கும் நிலை உண்டாகும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் மூத்த சகோதர சகோதரிகள் உதவி புரிவார்கள் ஒரு சிலருக்கு மனைவி இருக்க மற்றொரு பெண்ணின் தொடர்பு உண்டாகும் கடல் கடந்து சென்று வரக்கூடிய வாய்ப்பு உருவாகும் பொன் பொருள் சேர்க்கையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு உண்டாகும் இவை யாவும் குரு பார்வையால் உங்களுக்கு உண்டாக போகும் பலன்களாகும் ஒரு பக்கம் தாழ்வு என்றால் மறுபக்கம் உயர்வு என்பது போல் குரு அவர் அமரும் இடத்தை தாழ்த்தினாலும் அவர் பார்க்கும் இடங்களை உயர்த்துவார் அந்த மூன்று இடங்களையும் வளமாக்குவார் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக மூன்றாம் மீட்டிற்கு அவர் பெயர்ச்சியானாலும் வருடம் முழுக்க ஒரே இடத்தில் ஒரே நிலையில் அவர் அவர் இருக்கப் போவதில்லை அங்கிருந்தபடியே வேறு நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதுடன் அஸ்தமனம் அதிசாரம் உதயம் வக்ரகதி என்று அவருடைய சஞ்சார நிலை அமையும் போது மூன்றாம் மீட்டிற்குரிய துர்பலன்கள் குறைய ஆரம்பிக்கும் ஆலங்குடிக்கோ சென்னை அருகில் உள்ள பாடி என்னும் திருவழி தாயாத்திற்கோ ஒருமுறை சென்று குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து வணங்கி வாருங்கள் தட்சணாமூர்த்தியை வீட்டின் அறையில் வைத்து நாள்தோறும் அவரை வழிபட்டு வாருங்கள் நன்மைகள் உண்டாகும் நன்றி வணக்கம்